ஸோ போன வீடியோவில் வந்து டிசிபி ப்ரோட்டோக்கால் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு ஒயர் ஷார்க் மூலயமா பார்த்தோம். ஸோ இன்றைக்கி வந்து வெப் சர்வர் எப்படி கான்ஃபிகர் பண்ணோம், எப்படி செட்டப் பண்ணோன்னு பார்க்கலாம். வெப் சர்வர் என்ன பண்ணோம்னா, வெப்சைட்ஸை ஹோஸ்ட் பண்ணோம். அதாவது நீங்கள் எதுனா ஒரு facebook.com இல்லை google.com போனீங்கன்னா அது சும்மா ஒரு வெப்சைட் தான். இந்த வெப்சைட் வந்து HTML வேறு வேறு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸை வச்சு டெவலப் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த பேஜஸை வந்து ஹோஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு கம்ப்யூட்டர், அதுதான் சர்வர். இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா வெப் சர்வர், ஏன்னா வெப்சைட்ஸை ப்ரொவைட் பண்ணுது, அதாவது சர்வ் பண்ணுது, அதனால தான் வெப் சர்வர் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. ஸோ வெப் சர்வர் வந்து ரெண்டு ப்ரோட்டோக்காலில் ஒர்க் ஆகுது. ஒன்று வந்து HTTP, இன்னொன்று HTTPS. HTTP என்ன? ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்கால். ஹைப்பர் டெக்ஸ்ட்னா இது வந்து HTMLக்கு சம்மந்தப்பட்ட ஒரு வார்த்தை, ஸோ அதனால தான் ஹைப்பர் டெக்ஸ்ட் அப்படின்னு வருது. ஏன்னா ஒரு வெப்சைட்டில் போய் எங்கேயாச்சும் போய் கிளிக் பண்ணிங்கன்னா லிங்க்ஸ் எல்லாம் இருக்கும், ஸோ அதை வந்து ஹைப்பர் டெக்ஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் பேர் வந்து ஹைப்பர் டெக்ஸ்ட் வந்து இங்கே லிங்க் ஆயிருக்கு. ஸோ அதனால் HTTP. HTTPSக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னா SSL இருக்கும், அதாவது செக்யூராக இருக்கும். ஸோ அதை வந்து HTTPS, இந்த ரெண்டு ப்ரோட்டோக்காலில் தான் வெப் சர்வர் வந்து ஒர்க் ஆகுது. அப்புறம் டீஃபால்ட்டாக HTTP வந்து போர்ட் 80 ஒர்க் ஆகும். அதே மாதிரி HTTPS வந்து போர்ட் 443 ரன் ஆகும். ஸோ இங்கே வந்து ஒரு சிம்பிள் டயக்ராம், ஒரு கிளைண்ட்டு சர்வர் எப்படி கம்யூனிகேட் பண்ணுதுன்னு. ஸோ இந்த லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா HTTP கிளைண்ட், அதாவது நம்ம ஒரு மொபைல் டிவைஸ் எடுத்துக்கோங்க, ஒரு கம்ப்யூட்டர் லேப்டாப் எதுவான இருக்கட்டும். ஸோ இந்த வெப் பேஜஸ் எல்லாம் யாரால் வியூ பண்ண முடியும்னா வெப் ப்ரௌசரால் மட்டும்தான் வியூ பண்ண முடியும். அதனால தான் இங்கே வந்து வெப் ப்ரௌசர் அப்படின்னு இருக்கு. ஸோ கிளைண்ட் வந்து ஃபஸ்ட்டு எடுத்த உடனே, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து facebook.com அப்படின்னு உங்கள் ப்ரௌசரில் டைப் பண்ண உடனே வெப் சர்வருக்கு ஒரு ரிக்வெஸ்ட் போவோம். இந்த ரிக்வெஸ்ட் வந்து HTTP ரிக்வெஸ்ட் மெசேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரிக்வெஸ்ட்டை HTTP சர்வர் ரிசீவ் பண்ண உடனே சில ப்ராசஸிங் பண்ணி ரெஸ்பான்ஸ் வரும். அந்த ரெஸ்பான்ஸ் வந்து HTTP ரெஸ்பான்ஸ் மெசேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது 1/1 கனெக்ஷன் தான். ஸோ இதுதான் ஒரு சிம்பிள் கனெக்டிவிட்டி. ஸோ இது வந்து யூஸ்வலாக சில HTTP கமெண்ட்ஸ் மூலயமா தான் இந்த கனெக்ஷன் நடக்குது. நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ப்ரௌசர் மூலயமா காட்ட மாட்டேன், ஃபஸ்ட்டு கமெண்ட் லைன் மூலயமா HTTP கம்யூனிகேஷன் எப்படி நடக்குதுன்னு இப்போ பார்க்கலாம். ஸோ என்னுடைய Ubuntu மிஷினில் இருக்கேன், டெர்மினல் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ என்னுடைய Ubuntu மிஷினில் டெர்மினலில் இருக்கேன் இப்போ. ஸோ ஒரு வெப்பேஜை ப்ரௌஸ் பண்ணோன்னா ப்ரௌசருக்கு போய் தான் பண்ணோன்ட்டு அவசியம் இல்லை. சில கமெண்ட் லைன் யூட்டிலிட்டிஸ், அதாவது கமெண்ட்ஸை வச்சு கூட நீங்கள் வந்து ப்ரௌஸ் பண்ணலாம். ஸோ அந்த மூலயமா தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து example.com, அதை வந்து கமாண்ட் மூலயமா ஆக்சஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு example.com உடைய ஐபி வந்து பார்க்கலாம். ஸோ இதோடைய ஐபி வந்து 93.184.216.34. ஸோ யூஸ்வலாக HTTP வந்து போர்ட் 80 ரன் ஆகும். ஸோ அதை தான் நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ NC அப்படிங்கிறது ஒரு netcat கமாண்ட், இது வந்து ஒரு netcat ப்ரோக்ராம். இது என்ன பண்ணோன்னா ஒரு ஐபி ஒரு போர்ட் இன்புட் எடுத்துப்போம், அதாவது இந்த ஐபிக்கு போர்ட் 80 வந்து நம்ம வந்து கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறோம். அதாவது ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்த TCP 3-way ஹேண்ட் செக் தான் இங்கேயும் நடக்குது. ஸோ இப்படி பண்ண உடனே இங்கே பார்த்தீங்கன்னா ஹேங் ஆகிடுச்சு, டெர்மினல் வந்து வரல. ஸோ இந்த ஸ்டேட் வந்து கனெக்ஷன் வந்து வெப் சர்வருக்கு நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து HTTP கமெண்ட்ஸ் வந்து வெப் சர்வர் வந்து ரிசீவ் பண்ணுறதுக்கு வெயிட்டிங்கில் இருக்கு. ஸோ இங்கே வந்து நம்ம வந்து HTTP கமெண்ட்ஸ் கொடுக்கணும். இங்கே வந்து /HTTP/1.1, ஹோஸ்ட் வந்து example.com. இதை டைப் பண்ணிவிட்டு ரெண்டு தடவை என்ட்ரு அழுத்தணும். இங்கே பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. இதுதான் யூஸ்வலாக வெப் ப்ரௌசர்லேயும் நடக்குது.
ஆனால் என்ன உங்களுக்கு தெரிய மாட்டேன் இந்த பேக்ரவுண்டில் என்ன நடக்குதுன்னு. ஸோ இதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு நான் கண்ட்ரோல் சி ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ இன்னும் கொஞ்சம் டீகோட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடந்திருக்குன்னு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெண்டே ரெண்டு லைன்ஸ் ஆஃப் கமாண்ட் தான் கொடுத்துருக்கேன். இந்த ஃபஸ்ட்டு வேர்டு வந்து கெட். கெட் அப்படிங்கிறது ஒரு HTTP மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். நிறையா மெத்தட்ஸ் இருக்குது, ஹெட்டு, போஸ்ட்டு, புட்டு, டிலீட்டு, இதெல்லாம் இருக்குது. இது பற்றி செப்பரேட் வீடியோவில் பார்க்கலாம். கெட் சிங்கிள் ஸ்லாஷனா, அதாவது ரூட் டைரக்டரியில் இருக்கிற பேஜை வந்து ஆக்சஸ் பண்ணோம். இது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ப்ரோட்டோக்கால் வந்து HTTP. HTTPயோட வெர்ஷன் 1.1. யூஸ்வலாக 2.1 வெர்ஷன் வந்து இப்போ லேட்டஸ்ட்டு. ஆனால் மோஸ்ட் ஆஃப் தி வெப்சைட்ஸ் 1.1ல தான் இருக்கும். ஸோ இதனால தான் ஃபஸ்ட் லைன் வந்து இப்படி இருக்குது. செகண்ட் லைன் வந்து ஹோஸ்ட். ஹோஸ்ட்னா ஒரு என் பாயிண்டோடைய டொமைன் பேர் வந்து இங்கே இருக்கணும். அதாவது ஐபி வந்து 93.184.216.34. ஆனால் இந்த சர்வருடைய பேர் என்ன, அதுதான் ஹோஸ்டோடைய இடத்துல இங்கே கொடுக்குறோம். ஸோ இப்படி கொடுத்துட்டு ரெண்டு என்ட்ரு அழுத்தின உடனே இந்த ரெஸ்பான்ஸ் வந்து வெப் சர்வர் கிட்டேருந்து நம்மளுக்கு வருது. ரெஸ்பான்ஸ் என்ன இருக்குதுன்னா HTTP 1.1 200 ஓகே. 200ன்னா ஓகே, அதாவது உன்னுடைய சர்வீஸை நான் வந்து ஃபுல்ஃபில் பண்ணிட்டேன் அப்படிங்கிறது தான் 200. இது வந்து ஸ்டேட்டஸ் கோடுன்னு சொல்லுவோம். இது வந்து ஸ்டேட்டஸ் மெசேஜ் ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள்லாம் நிறைய 404 எல்லாம் பார்த்துருப்பீங்க, அதெல்லாம் இங்கே தான் வரும். 404 பேஜ் நாட் ஃபவுண்ட் இங்கே இருக்கும். இல்லை 403 ஃபார்விடன், இதெல்லாம் சில இம்பார்ட்டண்டான ஸ்டேட்டஸ் கோட்ஸ் அண்ட் ஸ்டேட்டஸ் மெசேஜ். அதே மாதிரி நிறைய பேராமீட்டர்ஸ் இருக்குது ரெஸ்பான்ஸில். இதெல்லாம் டீட்டெயிலாக வேறு வீடியோவில் பார்க்கலாம். டேட், லாஸ்ட் மாடிஃபைட், சர்வர் வந்து என்ன சர்வர் யூஸ் பண்ணுது. ஸோ இதுதான் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான HTTP மெத்தடை பார்க்கலாம் இப்போது. அதாவது ஹெட் HTTP 1.1 ஹோஸ்ட் கோலன் example.com. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பாடி வந்து நம்மளுக்கு வரல, ஆனால் வெறும் ரெஸ்பான்ஸுடைய ஹெடர்ஸ் மட்டும் தான் வந்திருக்கு. அதனால தான் இப்போ வந்து ஹெட் அப்படின்ற மெத்தட் வச்சு சொல்கிறோம். ஸோ ஹெட் மெத்தட் என்ன பண்ணோன்னா நம்மளுக்கு பாடி வராது ரெஸ்பான்ஸில், வெறும் ஹெடர்ஸ் மட்டும் தான் வரும். அதே மாதிரி இன்னொரு மெத்தடும் இருக்குது, ஆப்ஷன்ஸ் அப்படின்னு. இந்த ஆப்ஷன்ஸ் என்ன பண்ணோன்னா, அதாவது சர்வரை வந்து என்னென்ன ஆப்ஷன்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணுது அப்படின்றதுக்கு பேர் தான் ஆப்ஷன்ஸ் மெத்தட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சர்வர் வந்து கெட் அக்செப்ட் பண்ணுது, ஹெட் அக்செப்ட் பண்ணுது, போஸ்ட் அக்செப்ட் பண்ணுது, ஆப்ஷன்ஸும் அக்செப்ட் பண்ணுது. இங்கே வந்து அலோலத்தை வந்து ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. அதனால தான் நம்மளால் இதெல்லாம் ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ண முடியுது, கெட் யூஸ் பண்ண முடியுது, ஹெட் யூஸ் பண்ண முடியுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஹெட் வந்து இந்த அலோ அப்படிங்கிற ஹெடரில், ஹெட் இல்லைன்னா நம்மளால் ஹெட்டை வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ இது தான். ஸோ இது 3 வந்து ரொம்ப சிம்பிளான விஷயம். ஸோ இதை தான் நம்ம இப்போ ப்ரௌசரில் ஆக்சஸ் பண்ண போகிறோம். கேன்சல் பண்ணிட்டேன், ப்ரௌசர் ஓப்பன் பண்ணலாம். ஃபயர்ஃபாக்ஸ் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஃபயர்ஃபாக்ஸ் ஓப்பன் ஆச்சு. இங்கே வந்து சேம் example.com கனெக்ட் பண்ணலாம். கனெக்ஷன் ஆகிடுச்சு. ஆனால் அதே கமெண்ட்ஸை வந்து நம்ம எப்படி வியூ பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இங்கே இன்ஸ்பெக்ட் எலிமெண்ட்டுக்கு போயிட்டு நெட்ஒர்க் டேபுக்கு போகலாம். நெட்ஒர்க் டேபுக்கு போயிட்டு ஒரு ரிஃப்ரெஷ் கொடுங்க. இங்கே கொடுத்தோன்னா இங்கே பார்த்தீங்கன்னா கெட் ரிக்வெஸ்ட் தான் போயிருக்கு. பை டிஃபால்ட்டாக எந்த பேஜுக்கு நீங்கள் எந்த வெப்சைட்டுக்கு ஃபஸ்ட் டைம் பண்ணாலும் கெட் ரிக்வெஸ்ட் தான் வரும். ஸோ இப்போ இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக இங்கே பார்க்குறோன்னா ரா ஹெடர்ஸ் இப்போ வந்து செக் பண்ணுங்கள், ரெஸ்பான்ஸ் ஹெடர்ஸ். அதே மாதிரி ரிக்வெஸ்ட் ஹெடர்ஸும் ரா அப்படின்னு ஆப்ஷனை கிளிக் பண்ணால் நம்ம என்ன சென்ட் பண்ணோமோ அதே தான் இங்கே இருக்குது. அதாவது ஹோஸ்ட் example.com இதெல்லாம் ப்ரௌசர் வந்து ஆட் பண்ணி சென்ட் பண்ணியிருக்கு. ஆனால் கமாண்ட் லைன் யூட்டிலிட்டிக்கு இந்த ஹோஸ்ட் பேராமீட்டர் அப்புறம் இந்த கெட் இருந்தாலே போதும். கெட் வந்து இங்கே செப்பரேட்டாக, ஃபயர்ஃபாக்ஸ் வந்து செப்பரேட்டாக காட்டுதுங்க.
அதாவது எடிட் அண்ட் ரீசன்ட் பண்ணும்போது இங்கே பார்த்தீங்கன்னா கெட் எக்ஸாம்பிள் டாட் காம், ரிக்வஸ்டட் அஸ் வந்து ஹோஸ்ட் டாட் எக்ஸாம்பிள் டாட் காம். ஸோ இங்கே சென்டன்னு கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் வரும். ரெஸ்பான்ஸ் வந்துருச்சு, ரெஸ்பான்ஸ் ஹெடர்ஸும் இருக்குது, இத்தகைய ராப்பாக கூட பார்க்கலாம். ஸோ இப்படி தான் ஒரு ப்ரௌசரை வந்து இன்பில்ட்டாக நம்மளுக்கு தெரியாமல் பேக்ரவுண்டில் HTTP கமெண்ட்ஸ் வந்து சென்ட் பண்ணி ரிசீவ் பண்ணுது. ஸோ இப்போ வந்து வெப் சர்வர், அதாவது நம்ம லோக்கல் ஹோஸ்டில் நம்ம கம்ப்யூட்டரில் எப்படி HTTP சர்வர் வந்து செட்டப் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து அப்பாச்சி வந்து இன்ஸ்டால் பண்ணோம். ஸோ சுடோ APT இன்ஸ்டால் அப்பாச்சி 2. ஸோ இந்த கமெண்ட் கொடுத்தீங்கன்னா அப்பாச்சி 2 வந்து இன்ஸ்டால் ஆகும். உங்கள் பாஸ்வேர்ட் கேட்கும், பாஸ்வேர்ட் கொடுங்க. ஸோ ஒரு 6 MB இருக்கு, சீக்கிரமாகவே இன்ஸ்டால் ஆகிடும். இன்ஸ்டாலேஷன் ஆயிடுச்சுப்போம். ஸோ இப்போ வந்து அப்பாச்சி சர்வர் வந்து இன்ஸ்டால் இருக்குது, அதை வந்து நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அதுக்கு வந்து சுடோ சர்வீஸ் அப்பாச்சி 2 ஸ்டார்ட். சாரி, அப்பாச்சி 2 ஸ்டார்ட். ஸோ இப்படி கொடுத்தீங்கன்னா இப்போ அப்பாச்சி சர்வர் வந்து ரன் ஆகினு இருக்கு. ஸோ இது வந்து எந்த போர்ட்டில் ரன் ஆயிருக்குன்னு பார்க்கறதுக்கு நெட் ஸ்டார்ட் அப்படின்ற ஒரு கமெண்ட் இருக்குது. நான் வந்து போர்ட் 80 வந்து கிரெப் பண்ணுறேன். ஸோ நெட் ஸ்டார்ட் கமெண்ட் யூஸ் பண்ணோன்னா நீங்கள் நெட் டூல்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணோம். ஸோ அதை வந்து இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ அதே கமெண்ட் இப்போ பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா போர்ட் 80 வந்து லிசன் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இதோடைய பிரேக் டவுன் வந்து போன வீடியோலேயே நான் உங்களுக்கு சொன்னேன். ஸோ இந்த IP அட்ரஸில் இந்த போர்ட்டில் ஃபாரின் அட்ரஸ்க்கு ஃபாரின் போர்ட்டுக்கு எஸ்டாப்ளிஷ் இருக்குது. ஆனால் நம்ம அப்பாச்சி சர்வர் வந்து WCOLON 80 அப்படின்னா லோக்கல் ஹோஸ்டில் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம வெப் ப்ரௌசருக்கு போய் ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ லோக்கல் ஹோஸ்ட் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா அப்பாச்சியோட டிஃபால்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இது வந்து அப்பாச்சி 2 டிஃபால்ட் பேஜ். ஸோ இதனால் உங்களுக்கு என்ன தெரிய வருதுன்னா அப்பாச்சி 2 வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் இருக்குன்னு தெரியுது. ஸோ லோக்கல் ஹோஸ்டோட வேரியேஷன்ஸ் வந்து பை டிஃபால்ட் போர்ட் 80 தான். எந்த வெப்சைட் அட்ரஸ் கொடுத்தாலும் அது போர்ட் 80 தான். நீங்கள் போர்ட் 80 ஸ்பெசிஃபை பண்ணாலும் அது வந்து மறைஞ்சிடும். அதே மாதிரி 127.0.0.1 கூட அதே தான், அதே பேஸ் தான் வரும். இது ஏன் வரும்னு DNS சர்வர் கான்செப்ட்ஸ் எடுக்கும்போது சொல்கிறேன். ஸோ ஒரு சிம்பிள் அப்பாச்சி சர்வர் கான்ஃபிகர் பண்ணியாச்சு, ஆனால் சில அப்பாச்சியோட மெயின் கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸ் எல்லாம் காட்ட வேண்டியது இருக்குது. ஸோ இதுக்கு வந்து ETC அப்பாச்சி 2 அப்படிங்கிற டைரக்டரி போனோம். ஸோ இங்கே தான் முக்கியமான அப்பாச்சியோட கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா apache2.conf இருக்கு, ports.conf இருக்கு. ports.conf பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா போர்ட் 80 வந்து லிசன் அப்படின்ற ஒரு கமெண்ட் இருக்குது. இதனால தான் 80 வந்து அப்பாச்சி சர்வர் ரன் ஆகி இருக்கு. சப்போஸ் இதை வந்து 8888 அப்படின்னு மாற்றிட்டிங்கன்னா அப்பாச்சி சர்வர் வந்து 8888 தான் ரன் ஆகும். ஸோ அதை வந்து மாற்றி இப்போ பார்க்கலாம். சுடோ வின் ports.conf. ஸோ இத்தம் வந்து நான் 8888 மாற்றுறேன், சேவ் பண்ணுறேன், ரீஸ்டார்ட் பண்ணோம். எப்போவுமே ஒரு கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணோன்னா ரீஸ்டார்ட் பண்ணோம். சுடோ சர்வீஸ் அப்பாச்சி 2 ரீஸ்டார்ட் ரீஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி கொடுத்த நெட் ஸ்டார்ட் கமெண்டே கிரெப் பண்ணி பார்க்கலாம். 8888 கொடுத்துருந்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா லோக்கல் ஹோஸ்ட்டில் வந்து 8888 ரன் ஆகிட்டு இருக்கு. ஆனால்
போர்ட் 80 வந்து ரன் ஆகலை, டபுள் கோலன் இல்லைங்க. ஸோ வெப் சர்வர்லேயும் வெப் ப்ரௌசர்லேருந்து அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா அனேபிள் டு கனெக்ட்னு இருக்குது, ஏன்னா போர்ட் 80 ரன் ஆகலை, ஆனால் போர்ட் 8888. ஸோ அந்த பர்டிகுலர் போர்ட்டுக்கு வேணும்னா அந்த போர்ட் நம்பர் நீங்கள் கொடுக்கணும், ஏன்னா பை டிஃபால்ட்டாக வெப் ப்ரௌசர் வந்து போர்ட் 80 கன்சிடர் பண்ணிக்கும். ஸோ அதுக்கு கோலன் போர்ட் நம்பர் கொடுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா டிஃபால்ட் பேஜ் வருது. ஸோ இப்படி தான் ஒரு போர்ட் நம்பர் வந்து பை டிஃபால்ட்டாக நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். அதே மாதிரி சில கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸாக இருக்குது. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா அப்பாச்சி 2.conf அதை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். ஸோ கேட் அப்பாச்சி 2.conf இங்கே பார்த்திங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குதுல்ல, அதாவது லாக் எல்லாம் எந்த ஃபார்மேட்டில் இருக்கணும், அதாவது ஒரு வெப் சர்வர் ஆக்சஸ் பண்ணிங்கன்னா லாக்ஸ் எல்லாம் ஸ்டோர் ஆகும் வேர் லாக் அப்படிங்கிற டைரக்டரியில். ஸோ அந்த இன்ஃபர்மேஷனெல்லாம் எப்படி ஸ்டோர் ஆகணும்னு காட்டும். இன்னொன்று வந்து யார் யார் இந்த டைரக்டரி ஆக்சஸ் பண்ணோம் அப்படிங்கிற பர்மிஷன்ஸ் எல்லாம் இங்கே இருக்கும். அப்புறம் வேறு என்ன இம்பார்ட்டண்ட், ஸோ இந்த ஃபைலை நீங்கள் கோத்ரூ பண்ணாலே தெரியும், அதை பார்த்தாலே அங்கே கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு. ஸோ அதை பார்த்தாலே உங்களுக்கே புரியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போது நம்ம ஒரு பர்டிகுலர் பேஜ், அதாவது HTML பேஜை ப்ரோக்ராம் பண்ணி வைக்கிறோம், அதாவது சின்னதாக ஒரு வெப்சைட் மாதிரி நினச்சிக்கோங்க. ஸோ இதை வந்து எங்கே வைக்கணும்னா ஒரு புது டெர்மினல் ஓப்பன் பண்ணிடுறேன். ஸோ சிடி வேர் WWHTML. ஸோ இங்கே போனீங்கன்னா இங்கே ஒரு index.html இருக்கு, இந்த index.html தான் இந்த ப்ரௌசரில் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. சப்போஸ் இங்கே பாருங்கள் அப்பாச்சி உபுண்டு டிஃபால்ட் பேஜ், இது வந்து ஆக்சுவலாக index.html இருக்கு. அதை நான் சர்ச் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அப்பாச்சி 2 உபுண்டு டிஃபால்ட் பேஜ் இட் ஒர்க்ஸ், அது தான் இங்கேயும் இருக்கு அப்பாச்சி உபுண்டு டிஃபால்ட் பேஜ் இட் ஒர்க்ஸ். ஸோ நீங்கள் இந்த டைரக்டரியில் என்ன HTML வைக்கிறீங்களோ அதை நீங்கள் வந்து வெப் ப்ரௌசர் மூலயமா ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நான் வந்து சிம்பிளாக ஒரு ஹலோ வேர்ல்டு .html அப்படின்னு ஒரு ஃபைலை வந்து கோட் பண்ண போகிறேன் HTML. ஸோ யூஸ்வலாக இந்த டைரக்டரியில் நீங்கள் கோட் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ஃபோல்டர் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க, MKDIR ஹலோ வேர்ல்டு. யூஸ்வலாக நீங்கள் ஃபஸ்ட் டைம் க்ரியேட் பண்ணும்போது பர்மிஷன் டினைட் வரும், ஏன்னா இந்த டைரக்ட்ரி வந்து ஒரு ரூட்டுடைய டைரக்ட்ரி. ஸோ சூடோ பர்மிஷன் இருக்கணும், சூடோ MKDIR ஹலோ வேர்ல்டு. ஸோ இது பாஸ்வேர்ட் கொடுங்க. ஸோ இங்கே வந்து கிளியர் ஆகிடுச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஹலோ வேர்ல்டு வந்து ரூட் உடைய ஃபைல். ஸோ இதுக்குள்ளே போய்ட்டு இப்போது சுடோ இம் ஹலோ வேர்ல்டு .html. ஸோ இங்கே வந்து நம்மளுடைய HTML கோடு வந்து போடலாம். HTML எப்போவுமே HTML வந்து HTML டேக்ஸில் தான் முடியும். முக்கியமான இன்னொரு டேக் வந்து ஹெட். ஸோ ஹெட்டில் வந்து டைட்டில் இருக்கும், இந்த டைட்டில் தான் ப்ரௌசருடைய டேப்பில் வந்து பார்க்க முடியும். ஸோ ஹெட்டு க்ளோஸ் பண்ணியாச்சு. எல்லா HTMLக்கும் ஒரு பாடி இருக்கும், இந்த பாடியில் என்ன இருக்கோ அது தான் வெப் ப்ரௌசரில் வந்து லோட் ஆகும். ஸோ H1 அப்படின்னு ஒரு டேக் கொடுக்குறேன். ஸோ இந்த H1 வந்து ஒரு பெரிய ஹெட்டிங் வந்து ப்ரிண்ட் பண்ணோம், அதுதான் H1 டேக். ஸோ ஒரு சிம்பிள் HTML டாக்குமெண்ட் வந்து கோட் பண்ணியாச்சு, இதை வந்து நான் சேவ் பண்ணி குவிட் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு புது டைரக்டரி ஹலோ வேர்ல்டு வந்து ஒரு புது டைரக்டரி. ஸோ இதை நீங்கள் ஆக்சஸ் பண்ணோன்னா அப்பாச்சிக்கு வந்து சொல்லணும் இந்த மாதிரி ஹலோ வேர்ல்டு அப்படின்னு ஒரு டைரக்டரி இருக்குது, அந்த டைரக்டரிக்குள்ளே ஹலோ வேர்ல்டு .html அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்குது அப்படின்னு அப்பாச்சிக்கு சொல்லணும். இதை வந்து எப்படி சொல்லணும்னா இங்கே இந்த லொக்கேஷனில் ETC அப்பாச்சி 2 இங்கே பார்த்தீங்கன்னா சைட்ஸ் அவைலபிள் அப்படின்னு ஒரு டைரக்டரி இருக்குது. ஸோ அதுக்குள்ளே போனோம், சைட்ஸ் அவைலபிள். ஸோ இன்னும் வந்து டிஃபால்ட்டாக ரெண்டு ஃபைல் இருக்கும், 0000 default.config, default.sl.config.
இந்த ஃபைல் வந்து HTTPSக்கு ரிலேட்டடான கான்ஃபிகரேஷன் செட்டிங்ஸ் எல்லாம் இதில் இருக்கும். இதுக்கு வந்து HTTP அதாவது SSL இல்லாத கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸ் எல்லாம் இதில் இருக்கும். யூஸ்வலாக நீங்கள் டைரெக்டாக இத்தை எடிட் பண்ண போகாதீங்க, காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி hello world.com. ஸோ பர்மிஷன் டினைட் வரும், ஸோ சுடோ கொடுங்க. இப்போ வந்து நீங்கள் இதை எடிட் பண்ணிக்கலாம், சுடோவிம் hello world.config. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கமெண்ட்ஸ் இருக்கேன், அதை நான் எடுத்துடுறேன். ஸோ கமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்தாச்சு, ஸோ நியூ லைன்ஸும் எடுத்துடலாம். ஸோ நியூ லைன்ஸ் எடுத்தாச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹலோ வேர்ல்டு வந்து வேர் WWHTML-க்கு வந்து பாயிண்ட் அவுட் இருக்கு. ஆனால் நம்ம வந்து ஒரு டைரக்டரி வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம் ஹலோ வேர்ல்டு அப்படின்னு. ஸோ அது வந்து இங்கே கொடுத்தோம்னா இந்த டைரக்டரிக்குள்ளே என்னென்ன HTML ஃபைல்ஸ் இருக்கோ அதை வந்து ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ இதை நான் சேவ் பண்ணிக்கிறேன். இன்னொன்று, இந்த சைட்ஸ் அவைலபிளில் இப்போது நம்மளது hello world.config இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணணும், அதாவது சைட்ஸ் அவைலபிளில் இருக்கிறது சைட்ஸ் எனேபிள்டில் போகணும். ஸோ சைட்ஸ் எனேபிளில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா default.config இருக்குது, அதாவது இந்த ஃபைல் வந்து எனேபிள் இருக்குங்க. ஸோ அதனால தான் டிஃபால்ட் பேஜ் வந்து பார்க்க முடியுது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இதை டிசேபிள் பண்ணிவிட்டு நம்மளுடைய hello world.config வந்து எனேபிள் பண்ணோம். ஸோ அதுக்கு வந்து sudo apache 2ctl a2dismode அப்படின்னு ஒரு கமாண்ட் இருக்குது, a2dis site default.conf. ஸோ இப்படி பண்ணோன்னா அந்த சைட் வந்து டிசேபிள் ஆகிடும். டிசேபிள் ஆன உடனே ரீலோட் பண்ணோம் அப்பாச்சி சர்வர் வந்து. ஸோ சுடோ சர்வீஸ் இல்லைன்னா சிஸ்டம் சிடிஎல் கூட யூஸ் பண்ணலாம், ரீலோட் அப்பாச்சி 2. ஸோ இப்போ ரீலோட் ஆகிடுச்சு. ஸோ சைட்ஸ் எனேபிள்லாம் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, ஏன்னா நம்ம இப்போது டிஃபால்ட்டு கான்ஃபிகரேஷன் ஃபைலை டிசேபிள் பண்ணி விட்டோம். ஆனால் நம்மளுடைய hello world.config வந்து எனேபிள் பண்ணோம். ஸோ அதுக்கு வந்து சுடோ a2nsite அப்படின்னு ஒரு கமெண்ட் இருக்குது, a2nsite-னா எனேபிள் சைட், டிசேபிள் பண்ணோன்னா a2dissite அதாவது a2disableSite. ஸோ a2nsite hello world.conf மறுபடியும் ரீலோட் பண்ணோம். ஸோ ரீலோட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ சைட்ஸ் எனேபிளில் என்ன இருக்குதுன்னு பார்த்தோம். இப்படி பார்த்தா hello world.config வந்து இருக்கு. ஸோ ரீலோடும் பண்ணியாச்சு. இப்போ வந்து வெப் ப்ரௌசரில் போய் ரீஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். ரீஃப்ரெஷ் பண்ணி பார்த்தா அதே வெப்சைட் தான் இருக்கேன். ஓகே, அனேபிள் டு கனெக்ட்னு இருக்கேன், ஏன்னா ports.config-ல வந்து www-ல ரன்னு இருக்குது. ஆனால் நம்மளுடைய கான்ஃபிகரேஷன் ஃபைலில் வந்து போர்ட் 80 அப்படின்னு இருக்கு. ஸோ இங்கே வந்து 888 அப்படின்னு கொடுக்கணும். இது ஏன்னா எந்த போர்ட் நம்பரில் ரன் ஆகுதோ ஸோ அதே போர்ட் நம்பர் வந்து இந்த கான்ஃபிகரேஷன் ஃபைலில் வந்து இருக்கணும். ஸோ இந்த ஆஸ்டிக்னா எல்லா இன்டர்ஃபேஸில், அதாவது லூப் பேக் அட்ரஸில் ப்ளஸ் லோக்கல் ஐபியில் எந்த இன்டர்ஃபேஸாக இருந்தாலும் போர்ட் 8888 வந்து இந்த லொக்கேஷனில் இருக்கிற HTML ஃபைல்ஸ் வந்து லோட் ஆகணும், அதாவது வேர் WWHTML ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிற டைரக்டரியில் வந்து எந்த HTML ஃபைல்ஸ் இருந்தாலும் லோட் ஆகணும். HTML மட்டும் இல்லை, எந்த ப்ரோக்ராமிங்கில் இருந்தாலும் அக்சசிபிளாக இருக்கணும். ஸோ சேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து ரீலோட் பண்ணலாம். சுடோ சர்வீஸ்
H2 reload. Restart on panilla. So port 8888 நம்மளுடைய ஃபைல் பேர் வந்து ஹலோ வேர்ல்ட் டாட் எஸ்டிஎம்எல். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஹலோ வேர்ல்ட் வந்து லோட் ஆயிருக்கு. ஸோ இதோடைய பேஜ் சோர்ஸ் பார்க்கணுன்னா கண்ட்ரோல் லீவ் வந்து ப்ரெஸ் பண்ணோம். கண்ட்ரோல் லீவ் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம அங்கே பேக்கெண்டில் என்ன கோடு இருக்கோ அதே கோடிங்க வரும். ஸோ இப்படி தான் ஒரு வெப் சர்வர் வந்து வெப் பேஜாலாம் ஒரு கிளைண்ட்டுக்கு அதாவது ஒரு ப்ரௌசருக்கு வந்து சர்வ் பண்ணுது. ஸோ வெப் சர்வர் கான்செப்ட்ஸ் வந்து இப்போது கொஞ்சம் கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து இப்போது டிஎன்எஸ் சர்வர் அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் லோக்கல் ஹோஸ்ட்னு கொடுத்துருக்கேன், ஆனால் கரெக்டாக 127.0.0.1க்கு மேப் ஆகி அதுக்குள்ளே இருக்கிற போர்ட் ஃபைலை வந்து ஃபெச் பண்ணிட்டு வருது. அதாவது இந்த மேப்பிங் வந்து எப்படி நடக்குதுன்னு டிஎன்எஸ் கான்செப்ட்ஸால் தான் புரிஞ்சிக்க முடியும். ஸோ அதுக்கு வந்து டிஎன்எஸ் சர்வர் இருக்குது. ஸோ இதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ்.